அந்த உடலை எரிக்க வேண்டிய அவசியம் காவல் துறைக்கு என்ன வந்தது? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். அயோத்தியாக இருந்தாலும் சரி, அத்வானி வழக்காக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பளித்துக் கொண்டிருக்க என்பதை பார்க்கிறோம். அங்க நீதித்துறையும் காவல்துறையும் ஆட்சி அதிகாரம் அயோக்கியத்தனத்தின் அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டில் இருக்கிறது. இந்த கேடுகட்ட ஆட்சியை விட, அது நடக்கக்கூடிய கேவலமான சம்பவங்களை விட கொரோனா தொற்று பெரிதல்ல. உத்தரப்பிரதேசம் நடக்கூடிய இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுவதற்கு தயாரா? வழக்கு போட்டு அதுக்கெல்லாம் பயந்து விடுகிற இயக்கம் செங்கொடி இயக்கமா? எவ்வளவு பெரிய அநியாயம் நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக நீண்ட விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்தும் தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னாலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற போது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலே ராமராட்சி இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். 15 நிமிடங்களுக்கு யூபி மாநிலத்திலே ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். காவல்துறை என்ன செய்கிறது? கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை அவர்கள் பாதுகாக்கவில்லை. கொடுமைப்படுத்துகிற அந்த கொலைகார கூட்டத்துக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் ராமராட்சி என்று சொன்னால், இந்த ராமராட்சியை ஒழித்து கட்டுவதுதான் எங்களுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் பாலியல் வன்முறை நடக்கவில்லை என்று அறிக்கை கொடுப்பார்கள். உத்தரப்பிரதேசத்தில் கேவலம் என்னன்னா, காவல்துறை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கொடுமைக்கு ஆளாகக்கூடிய பெண்களுக்கு பணத்தை அடக்கம் பண்ற வேலையை கொடுத்துருக்காம பாருங்க. இதுதான் காவல்துறையா? கேட்டா என்ன சொல்வாரு நரேந்திர மோடி? இதான் ராமராட்சி. அநேகமா இந்த வாரம் மான்கி பாத்துல அவர் பேசுற போது பாத்தீங்கன்னா வில்லுப்பாட்டை பத்தி பேசுவார், இல்லைன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பத்தி பேசுவார், இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய பத்தி பேசுவார். உத்தரப்பிரதேசம் நடக்கூடிய இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுவதற்கு தயாரா? ஏன் அங்க சட்டம் தோற்று போயிருக்கிறது, சட்டம் சீர்குலைந்து போயிருக்கிறது, இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்களுடைய ஆட்சியினுடைய அகலட்சணம் இல்லையா? ஆகவே இன்றைய தினம் நம்முடைய அடிப்படையான கோரிக்கை, நான் யோகி ஆதித்யநாத் உடனடியாக பதவியை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறப்போ வந்த பிறகு அடுக்கடுக்கான குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, அடுக்கடுக்கான சட்ட மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் தட்டி கேட்டால் அவங்க மேல வழக்கு போடுவாங்க, தட்டி கேட்டால் அர்பன் நக்சலைட்னு சொல்லி சிறையில் கொண்டு போய் அடைப்பாங்க, இந்த அநியாயத்தை தட்டி கேட்டால் சீதாராம் யெச்சூரி தேச விரோத வழக்கு போடுவாங்க, இந்த அக்கிரமங்களை தட்டி கேட்டால் பிருந்தாகரத்து மீது தேச விரோத வழக்கை பதிவு செய்து வைத்திருக்கிறார், எப்போது வேண்டுமானாலும் கைது செய்வார்கள். நான் மோடிக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க எவ்வளவு தேச விரோத வழக்கை போட்டாலும் சரி, அத்தனை தேச விரோத வழக்குகளையும் சந்தித்து கொண்டு உங்க ஆட்சி அவலங்களை அடித்து நொறுக்குகிறவர்களுக்கு நாங்கள் தயங்க போவதில்லை என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப எடுத்துக்கிறேன். வழக்கு போட்டு அதுக்கெல்லாம் பயந்து விடுகிற இயக்கம் செங்கொடி இயக்கமா? இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிறவர்கள் அல்ல. உங்களுடைய பாட்டனா இருக்கிற பிரிட்டிஷ்காரனையே பார்த்தவங்க நாங்க, இன்னும் எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்தவர் நாங்கள். என்ன பூச்சி காட்டுறீங்க நீங்க? சீதாராம் யெச்சூரி மேல வழக்கு, அப்புறம் வந்து பிருந்தாகரத்து மேல வழக்கு, நாளைக்கு எங்க பேர்ல வழக்கு பாருங்களேன். தமிழ்நாட்டில் வழக்கு இல்லாத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு வாக்காளர் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் இருக்கிற அவ்வளவு பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. ஒருவேளை வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல தான் இன்னும் வழக்கு வரல. போற போக்கில் எடப்பாடி அதிக செஞ்சாலும் செய்வார். நிறை மாத கற்பிணி மேல வழக்கு போடுற போது அவர் உள்ள அவர் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மேலேயும் வழக்கு போட்டாலும் போடுவாங்க. இன்னைக்கு கூட வழக்கு போடுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம்ல, நம்ம பேர்ல வழக்கு போடுவாங்க, நமக்கே தெரியாது. அப்புறம் நாளைக்கு பார்த்தா பத்திரிகையில வரும் இன்னார் பேர்ல வழக்கு போடுங்கள. என்ன ஆகி போச்சு? நீங்க எவ்வளவு வேணாலும் வழக்கு போடுங்க, சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு தலித் இருக்கிற அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை, பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை, நிச்சயமாக இதை நாம் அனுமதிக்க முடியாது. சாதிய ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் அந்த அடித்தட்டு மக்களாக இருக்கிற அவர்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ தீண்டாதவன் சொல்லிட்டா, தாழ்த்தப்பட்டவன் சொல்லிட்டா, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட அதிகாரத்தை அடித்து நொறுக்குகிறவரை நாங்கள் ஓயமாட்டோம் என்கிற முறையிலேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி
இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற தென்சென்னை மாவட்ட குழு தோழர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.